கடை பார்க்கலாம்னு வந்தோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரே பூரா இலையுமே இப்படி கருப்பு கருப்பா இருக்கு, என்ன காரணம்? பூஞ்சை காளான்னு சொல்லக்கூடிய ஒரு நோயினால வந்து இந்த வாழைக்காடு இப்படி இருக்குது. அந்த பூஞ்சை காளான் வந்து நம்ம வாழையில வந்துருச்சு அப்படின்னாக்க இருக்கிற இந்த இலை வந்து பச்சை இலையா இருக்கு, இந்த இலை காஞ்ச இலையா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய பசுங்கடிகன்னு சொல்லக்கூடிய குளோரோஃபில் வந்து அந்த பூஞ்சை காளானால தன்னோட உணவு தயாரிக்க முடியாம இப்படி ஆகி இந்த இலை வந்து பழுத்துரும். இது எப்படி பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு இலையில இருந்து இன்னொரு இலையில வந்து காத்து மூலம் பரவும். இந்த பூஞ்சை அப்படின்னாலே பாத்தீங்கன்னாக்க காத்து மூலம் பரவக்கூடிய ஒரு நோய். அந்த நோய் பாத்தீங்கன்னாக்க பரவுவது எப்படின்னா மைசீலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஸ்போர்கள் மூலம் பாத்தீங்கன்னாக்க காத்து அடிக்கும் போது நோய் இருக்கிற இலையில இருந்து நோய் இல்லாத இலைக்கு பரவுச்சு அப்படின்னாக்க அதுவும் பாத்தீங்கன்னா நோய் உண்டாகிக்கிறோம். இதை வந்து ரெண்டு முறையில கட்டுப்படுத்தலாம். ஒன்னு வந்து உயிரியல் முறையிலையும் கட்டுப்படுத்தலாம், இன்னொன்று வேதியியல் முறையிலையும் கட்டுப்படுத்தலாம். உயிரியல் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இங்க சூடோமோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது சூடோமோனஸ் அப்படின்னு உயிர் பூஞ்சான கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு 100 கிராம் எடுத்து தண்ணியில கலந்து தலை ஃபுல்லா இலையில இருந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னாக்க நல்லா நனையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னாக்க இது கண்ட்ரோல் பண்ணலாம். அதுவும் இல்ல அப்படின்னா பேசில சப்டிலஸ் சொல்லுவோம், சேர்த்து அடிக்கலாமா? ரெண்டையும் சேர்த்து அடிக்கலாம். அப்ப ரெண்டையும் சேர்த்து அடிச்சீங்கன்னாக்கும் இதுல 50 கிராம் இதுல பேசிலஸ்ல 50 கிராம் சூடோமோனஸ் 50 கிராம் நீங்க போட்டு அடிச்சிட்டீங்கன்னாக்க இதை பாத்தீங்கன்னாக்க இதுதான் உயிரியல் முறை. இதை ஒரு டைம் பண்ணுறத விட ரெண்டு டைம் மூணு டைம் பண்ணினீங்கனாக்க அதிகப்படியான நோய் தாக்குதல இருந்து உடனே ரிலீவ் ஆயிரும். ஆனா இது சுலபமா தான் கேட்கும், சுலபமா தான் கேட்கும், ஆனா எந்த பாதிப்பு வராது, ஈல்டுல எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து வந்து பூஞ்சை காளான்னு பரவாம வந்து முழுமையா வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது வந்து ஒரு உயிரியல் முறையில செய்யக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேதியியல் முறைன்னு சொல்லுவாங்க, வேதியியல் முறை சொல்லுவாங்க, ரசாயன முறைன்னு சொல்லுவாங்க. இந்த ரசாயன முறை அப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கார்பனிசம் எங்கோ சாப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து பூஞ்சை காளான கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ரசாயன மருந்து, சரிங்களா? அதுவும் அடிக்கலாம். அது வந்து டேங்குக்கு வந்து 30 கிராம் போட்டுக்கலாம். ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 30 கிராம் போட்டு நீங்க வந்து இதை ஸ்ப்ரே பண்ணீங்கனாக்க ரெண்டு டைம் மூணு டைம் ஸ்ப்ரே பண்ணீங்கனாக்க அதே மாதிரி வந்து கண்ட்ரோல் கிடைக்கும், உடனே வந்து நல்லா கேட்கும். ரெண்டுல இருந்து 3 நாள் 4 நாள்ல வந்து உங்களுக்கு இலையோட வித்தியாசம் நல்லா தெரியும். அது மாதிரி 2 டைம் 3 டைம் வந்து நீங்க அடிச்சிட்டீங்கனாக்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கார்பன் டைஆக்சைடு மேங்கோ சாப்பும் அடிக்கலாம், மெட்டல் ஆக்சல் மேங்கோ சாப்பும் அடிக்கலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கு சல்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கு ரசாயன மருந்து சொல்லக்கூடிய பூஞ்சையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. இதுல எந்த மருந்து வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பயன்படுத்தணும்னாக்க இந்த பூஞ்சை நோயிலிருந்து காப்பாத்தி நல்லா வந்து வாழையை வந்து நல்ல முறையில கொண்டு வரலாமா? சரிப்பா, அது மாதிரி நீங்களும் வந்து பயன்படுத்துங்க, சரிங்களா? சரிங்களா.